அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு ஃபாத்திமாஸ் கலக்கல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ரெண்டே பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியாக குயிக்காக ஒரு ஸ்வீட் ஐட்டம் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனுக்கு போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட் அல்வாக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பேக்கெட் ப்ரெட், 300 ml பால், 300 சர்க்கரை, முந்திரி, பாதாம், திராட்சை, 4 ஏலக்காய், இது வந்து வெள்ளரி வெதை. இப்போ நம்ம ப்ரெட்டை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொரிக்கிறதுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரெட் ஸ்லைஸை. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் பாதியமாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரெட் துண்டுக்குள்ள பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போடுங்க. இப்போ தான் ப்ரெட்டு வந்து நல்லா எண்ணெய் குடிக்காமல் டக்கு டக்குன்னு பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்லோவாக வச்சுனா எண்ணெய் குடிக்கும் ரொம்ப, அதனால் ஃபாஸ்ட்டாக வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா செவக்கணும். செவந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க. இதே போல் எல்லா ப்ரெட் துண்டுகளையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா செவக்க வரணும். இதே மாதிரி எல்லா துண்டுகளையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ அந்த நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கலாம். காஞ்சதும் 2 ஏலக்காய், 4 ஏலக்காய், இந்த பாதாம், திராட்சை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதை மட்டும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போவே போட்டால் கொஞ்சம் வெடிக்கும். இது சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க, இல்லைன்னா கரிஞ்சிட போதும். நட்ஸ் எல்லாம் ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 300 ml பாலை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். பால் இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க 300 கிராம் சர்க்கரையை போட்டுடலாம். அதில் சர்க்கரையை போட்டு நல்லா கரைச்சி விடுங்க. பிரெட் அல்வாக்கு எல்லோரும் வந்து கோவா மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து கோவா மிக்ஸ் பண்ணாமல் இதுலேயே கோவா அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அது எப்படின்ற மெத்தட் உங்களுக்கு புரியும். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். நம்ம எதுக்காக இந்த நட்ஸ் எல்லாம் பொடி பண்ணணும் தெரியுதுங்களா, நம்ம சாப்பிடும்போது வாயில் விடும்போது நல்லாயிருக்கும். அங்கங்கே முழுசு முழுசாக இருந்தால் அது வந்து குழந்தைங்களுக்கு நல்லா. சர்க்கரை கரைஞ்சதும் வந்து பால் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சென்டரில் மட்டும் கொதிக்கணும். இப்படி இந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி மூவ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பால் வந்து தனியாக பிரிஞ்சு அது 7 மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ளேம் வந்து சிம்மில் தான் இருக்கணும், நடுவில் மட்டும் கொதி வரணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போவே பாருங்கள் அந்த கோவா பதத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இன்னொரு 5 மினிட்ஸ் இருந்தால் இன்னும் சூப்பராக வந்துடும். அது வரைக்கும் இந்த மாதிரி இதே மாதிரி சென்டரில் இருந்து தள்ளி தள்ளி விட்டுட்டே இருங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த இடம்லாம் பாருங்கள், வெண்ணெய் மாதிரி அழகாக
ஒதுங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ப்ரெட்டை போடலாம். ப்ரெட்டு வந்து இப்போ நம்ம முசு முசாக இருக்கலையே இது எல்லாமே உடஞ்சி நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா நம்ம உடச்சி விட்டு நல்லா கைவிட்டு கிளறி எடுத்துருவேன். ப்ரெட்டு தெரியவே கூடாது, அதுவே ஊறி தன்னால் உடஞ்சிரும். நல்லா இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் உடச்சி விடுங்க. இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும். ப்ரெட்டெல்லாம் உடஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போ இந்த மாதிரி பால் வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்கும், நீங்கள் பயந்துடாதீங்க. பால் தெரியணும், தெரிஞ்சால் தான் நமக்கு அந்த கோவா மாதிரி அந்த பதம் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா நல்லா கொஞ்சம் உடஞ்சி வருது. கை விடாமல் நல்லா இந்த மாதிரி உடச்சி உடச்சி விட்டுட்டுருங்க. அப்போ தான் நல்லா ஊறி ப்ரெட்டு நல்லா உடஞ்சி வரும். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட்டு இருக்கிற இடமே தெரியல. ஒன்றும் பாதி கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் நல்லாதான் இருக்கும். அப்படி விட்டுருங்க, ரொம்பவும் கரைச்சிடாதீங்க. அல்வா மாதிரி வந்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் அங்கே சின்ன சின்ன பீஸாகவே இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த வெள்ளரி விதைகள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது இந்த ஸ்டேஜில் போட்டுடலாம். இந்த ப்ரெட் அல்வாவுக்கு வெள்ளரி விதை ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ரெடி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஸ்டேஜ் வந்தால் கரெக்டான இருக்கும். இங்கே பாருங்கள், ப்ரெட்டு எல்லாமே உடஞ்சி வந்திருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இதை நம்ம ஒரு பவுலுக்கு எடுத்துக்கலாம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு சூப்பரான ப்ரெட் அல்வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.